கவர் தட்டு எடுக்கிறதுக்கு ரெண்டையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி மடித்து கரெக்டாக வச்சிங்க கரெக்டாக வச்சுட்டு ஒரு ஆஃப் இன்ச் கணக்கில் நீங்கள் அப்படியே கவர் தட்டு வந்து ஷேப் எடுத்துடணும் ஸ்லீவ்லையும் நம்ம வந்து கவர் தட்டு எடுக்கணும் அதே மாதிரி பாடி கிளாத்லேயும் நம்ம கவர் திட்ட எடுக்கணும் அப்போ தான் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும் நூல் வந்து மேட்சிங் நூல் மாற்றிக்கணும் மேல் நூல் மட்டும் மாற்றணும் ஏன்னா இப்போ நம்ம கிரீன் கலரில் வச்சு தைக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா சுடிதாரில் நெக்லஸ் கழுத்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அதுவும் அந்த நெக்கில் பார்த்திங்கன்னா பைப்பிங் வச்சு நம்ம தைக்க போகிறோம் இப்போ லைனிங் எடுத்துக்கலாம் லைனிங்கில் வந்துவிட்டு ஒரிஜினல் மெஷர்மெண்ட்டு ஸோ அதனால் லைனிங்கில் ஃபஸ்ட்டு நெக் வந்து கட் பண்ணிக்கணும் கழுத்துடைய அகலம் பார்த்தீங்கன்னா மூணு இன்ச் வச்சு மார்க் பண்ணுறேன் கழுத்தோடைய இறக்கம் பார்த்தீங்கன்னா மேலே ஆஃப் இன்ச் விட்டுட்டு அஞ்சரை இன்ச் கனெக்ட் பண்ணி இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இது வந்து பைப்பிங் வைக்கிறதால நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணுறோம் நீங்கள் சாதாரணமாக நீங்கள் தைக்கிறீங்கன்னா அடித்து திருப்புறீங்கன்னா ரெண்டே முக்கால் வச்சு மார்க் பண்ணணும் இப்போ நம்ம கரெக்டாக மார்க்கிங் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங் தகுந்த மாதிரி இப்போ நம்ம கட் பண்ணிக்குவோம் நெக் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி நம்ம நெக் வந்து கட் பண்ணிவிட்டு ஒரிஜினலில் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கணும் ஸோ நம்ம நார்மலாக பீடிங்லாம் வச்சு தைக்கிறோன்னு சொன்னாக்கா ஒரிஜினல் துணியில் மேல் பக்கமாக வச்சு தைச்சி உள் பக்கமாக லைனிங்கை வந்து திருப்புவோம் பட் இப்போ நம்ம வந்து பைப்பிங் கொடுக்க போகிறதால ஒரிஜினலுக்கு உள் பக்கமாகவே நம்ம லைனிங்கை வச்சு அப்படியே வச்சு அட்டாச் பண்ண போகிறோம் லைனிங் ப்ளஸ் ஒரிஜினலை அட்டாச் பண்ணிவிட்டு பைப்பிங் ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக வச்சுக்கலாம் ஏன்னா அற்காதுலாம் வந்து சரியாக பார்த்து வைக்கணும் முன்ன பின்னே ஆகிடக்கூடாது அதனால் எப்பயுமே வந்து லைனிங்கை விட ஒரிஜினல் ஒரு நூல் பெருசாகவே நம்ம கட் பண்ணிக்கணும் தச்சுட்டு நம்ம அந்த பிசரெல்லாம் கழிச்சிக்கலாம் ஸோ அதனால் நம்ம கரெக்டாக இந்த மாதிரி மார்க்கிங்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் துணி நவராமல் இருக்கிறது ஊசி கூட குத்திங்க இப்போ குத்திட்டு அப்படியே அட்டாச் பண்ணுற மாதிரி நம்ம ஓவர தைல் போட்டு லைனிங் ப்ளஸ் ஒரிஜினலை அட்டாச் பண்ணிக்கலாம் இப்ப நெக்லஸ் ஸ்டார்ட் பண்ணி சைடு எல்லாமே நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கணும் சரியா இப்படி நம்ம ஒரிஜினல் ப்ளஸ் லைனிங் அட்டாச் பண்ணும்பொழுது கொஞ்சம் முன்ன பின்னாக ஆகிடக்கூடாது அதாவது ஒரு துணி விட்டு இன்னொரு துணி வந்து சின்னது பெருசாக ஆகிடக்கூடாது ஸோ கரெக்டாக வச்சு லைனிங் ப்ளஸ் ஒரிஜினலை வந்து சமமான அளவில் வச்சு அட்டாச் பண்ணிகிட்டே வரணும் எப்பயுமே லைனிங்கை விட ஒரிஜினல் வந்து ஒரு நூல் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுருங்க சரியாக வந்துடும் இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா லைனிங் ப்ளஸ் ஒரிஜினலாக அட்டாச் பண்ணிட்டோம் இப்போ நெக்கு பீஸை வந்து கட் பண்ணிக்கலாம் லைனிங் நம்ம கட் பண்ணணும் இல்லைங்களா நெக்கு அந்த தகுந்த மாதிரி நம்ம இப்போ ஒரிஜினலி நம்ம கட் பண்ணிவிடுவோம் இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா கழுத்தில் பிசுராகவே இருக்கும் இதை வந்து நம்ம பைப்பிங் வச்சு தைக்க போகிறோம் எக்ஸஸான பீஸஸ்லாம் இப்போ நம்ம கட் பண்ணி சரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எக்ஸஸான பீஸ்லாம் கட் பண்ணிவிட்டு அர்க்காத்து இருந்த இடத்துலலாம் கரெக்டாக வந்து அர்காத் பண்ணிவிடுங்க அர்காத் பண்ணிவிட்டு இப்போ இது ஃப்ரண்ட் பீஸுன்றதால் நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா எப்போயுமே கவர் தட்டு எடுக்கணும் ஸோ கவர் தட்டு எடுக்கிறதுக்கு ரெண்டையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி மடித்து கரெக்டாக வச்சிங்க கரெக்டாக வச்சுட்டு ஒரு ஆஃப் இன்ச் கணக்கில் நீங்கள் அப்படியே கவர் தட்டு வந்து ஷேப் எடுத்துடணும் ஸ்லீவ்லேயும் நம்ம வந்து கவர் தட்டு எடுக்கணும் அதே மாதிரி பாடி கிளாத்லேயும் நம்ம கவர் தட்டு எடுக்கணும் அப்போ தான் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும் அதை பார்த்துங்க இப்போ நம்ம பைப்பிங் கொடுக்கறதுக்கு சேம் இந்த டாப் கலர்லேயே நம்ம வந்துட்டு பைப்பிங் கொடுக்க போகிறோம் அதாவது டாப்போடைய கிளாத்தே வந்து நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம் ஸோ அதுக்கு இந்த கிளாத் எடுத்துக்கலாம் டாப்பில் இருக்கக்கூடிய எக்ஸஸான பீஸை எடுத்து கிராஸ் பீஸ்லாம் நம்ம கட் பண்ணணும் எப்படி ப்ளவுஸுக்கெல்லாம் நம்ம பைப்பிங் தைக்கிறதுக்கு கிராஸ் பீஸ் போடுவோமோ அதே மெத்தடு தான் இதுலேயும் நம்ம ஃபுல் கிராஸ் பீஸ் எடுக்கணும் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ச் அகலத்தில் ஒரு ரெண்டு ரிப்பன் வந்து கட் பண்ணியிருக்கிறேன் நெக்குக்கு தகுந்த மாதிரி நெக்கு எவ்வளோ பெருசு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கணும் இப்போ ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஒரே கிளாத் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரே லென்த்தாக எடுத்துக்கலாம் கிளாத் கம்மியாக இருந்தால் இந்த மாதிரி வந்து ஜாயின் போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஜாயின் போட்டுட்டு ஒன் சைடு மட்டும் நம்ம இந்த மாதிரி ஓரம் மெலிசாக வந்து ஓரத்தில் மடித்து தச்சுக்கணும் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பைப்பிங் வந்து ஒரு நூல் பைப்பிங் வச்சா எப்படி இருக்குமோ அதே ஃபினிஷிங் வரும் இப்போ நம்ம ஓரத்தையல் வந்து போட்டுட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் இன்ச் அளவில் நம்ம வந்து என்ன செய்யணுனாக்கா கட் பண்ணிக்கணும் எக்ஸஸான பீஸ்லாம் கட் பண்ணிடணும் முக்கால் இன்ச் துணி இருந்தால் போதும் அதான் மடித்து தைச்சதுலேருந்து முக்கால் இன்ச் கனெக்ட் பண்ணி கரெக்டாக ஒரு லெவலாக வந்து கட் பண்ணிடுங்க இப்போ நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ லெவலாக ஒரே நீட்டாக வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சரியாக வந்து கட் பண்ணிட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம பைப்பிங் வச்சு தச்சிக்கலாம் பைப்பிங் வச்சு தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து லைட்டாக வந்து கட் பண்ணி விடணும் அப்போ தான் அந்த ஷேப் வந்து நமக்கு ஃபினிஷிங்காக கிடைக்கும் இப்போ நம்ம மேல் பக்கமாக வச்சு தைக்க போகிறோம் மிதியாட தையல் போட்டு அப்படியே தச்சுக்கிட்டே வரணும் தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பக்கமாக மடித்து பள்ளத்தில் நம்ம தையல் போடணும் இப்போ கரெக்டாக வச்சு தச்சிட்டே வந்துடலாம் இந்த மாதிரி வச்சு நம்ம தைச்சிட்டு வரும் பொழுது இந்த பைப்பிங் பீஸ் இருக்குது இல்லைங்களா மேலே நம்ம இப்போ வச்சு தச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த பீஸ் கிராஸ் பீஸை வந்துட்டு லைட்டாக ஒரு நூல் இழுத்த மாதிரி வச்சு தச்சுக்கிட்டு வரணும் கீழே இருக்கக்கூடிய அந்த பாடி கிளாத் வந்து நம்ம இழுக்காமல் நார்மலாக வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வரணும் இப்போ அந்த அடிப்பில் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும்னாக்கா இதை வந்து கரெக்டாக செக் பண்ணிவிடுங்க கரெக்டாக நம்ம கட் பண்ணிருக்குமான்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே உருட்டி தைக்கணும் நம்ம சாதாரணமாக அடித்து திருப்புறோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த பெண்டு ஷேப்லலாம் நம்ம குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி விடுவோம் ஆனால் இந்த மாதிரி பைப்பிங் தைக்கும்பொழுது நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது கரெக்டாக அப்படியே நம்ம மடித்து தைச்சிக்கிட்டே வந்துடணும் சென்டரில் மட்டும்தான் நம்ம கட் பண்ணி விடணும் அந்த ஷேப்புக்காக வேண்டி மற்றபடி சைட்லலாம் நீங்கள் அந்த பெண்ட் ஷேப்லலாம் கட் பண்ணக்கூடாது நார்மலாக அப்படியே உருட்டி தச்சிக்கிட்டே வரணும் இப்படி நம்ம கரெக்டாக உருட்டும் பொழுது ஒரே லெவலாக நம்ம உருட்டணும் ஒரு இடத்துல மொத்தமாக ஒரு இடத்துல மெலிசாக இந்த மாதிரி உருட்டிடக்கூடாது கரெக்டாக நீங்கள் அந்த கிளாத்தை வந்து உருட்டி உள் பக்கமாக மடித்து அந்த பள்ளத்தில் வந்து தையல் போடணும் அதாவது பைப்பிங் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம் இருக்கும் இல்லைங்களா அந்த பள்ளத்தில் கரெக்டாக தையல் போடணும் மேட்சிங் நூல் போட்டுக்கணும் அப்போ தான் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும் இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடுச்சி பாருங்கள் இப்போ மாதிரி பைப்பிங் வச்சு தச்ச பிறகு இதை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிடுங்க ஃபோல்டு பண்ணிவிட்டு சரியாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி சரியாக வச்சுட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கரெக்டாக இதில் வந்து கட்டு கட்டுங்க இதுக்கு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் கட்டு கட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து ஃபினிஷிங்காக தெரியும் இப்போ இந்த மாதிரி கட்டு கட்டிட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து தட்டி விடுங்க சரியாயிடும் இப்போ நமக்கு அந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக கிடச்சிருச்சு இப்போ இந்த பைப்பிங் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கான்ட்ரஸ்ட்டாக வந்து பீடிங் வச்சு தைக்க போகிறோம் பீடிங் பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பேண்ட்டு கிளாத்தில் யூஸ் பண்ணி நம்ம பீடிங் வச்சோம்னா ஃபினிஷிங்காக இருக்கும் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் கிராஸ் பீஸில் எடுக்கணும் ஒரு இன்ச் அகலத்தில் தேவையான அளவு நம்ம இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கணும் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி சென்டரில் பார்த்தீங்கன்னா பெரிய தையல் வந்து போட்டுருங்க இந்த பெரிய தையல் எதுக்கு அப்படின்னு சொன்னாக்கா நம்ம ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிட்ட பிறகு அந்த தையலை பிரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்க ஃபினிஷிங்காக இருக்கும் ஸோ அதனால் தான் இந்த மெத்தடில் வந்து நம்ம பீடிங்லாம் ரெடி பண்ணணும் முக்கியமாக ஃபுல் கிராஸ் பீஸ் தான் நீங்கள் வந்து எடுக்கணும் அப்போ தான் அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி இந்த கிளாத்தை வந்து நம்ம வளைச்சி தைக்க முடியும் ஸோ அதனால் நீங்கள் அதே மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்துங்க இப்போ வந்து நம்ம நூல் மாற்றிக்கலாம் நூல் வந்து மேட்சிங் நூல் மாற்றிக்கணும் மேல் நூல் மட்டும் மாற்றணும் ஏன்னா இப்போ நம்ம க்ரீன் கலரில் வச்சு தைக்க போகிறோம் ஸோ அதனால் மேல் நூல் மட்டும் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ இந்த பைப்பிங் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த லேஸ் வச்சு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும் இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்க்க இன்னும் வந்து அழகாக இருக்கும் பாருங்கள் இப்போ கரெக்டாக வந்து இந்த மாதிரி இந்த பைப்பிங் பக்கத்தில் வச்சு நம்ம தையல் வந்து போட்டுக்கணும் பைப்பிங் பக்கத்தில் வச்சு இந்த மாதிரி நம்ம தையல் போட்டோம்னு சொன்னாக்கா பார்க்க ஃபினிஷிங்காக இருக்கும் கரெக்டாக அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வளைச்சிக்கலாம் இந்த மாதிரி கிளாத் நமக்கு கரெக்டாக அந்த ஷேப்புக்கு தந்து வளையதுக்கு காரணம் என்னென்னாக்கா ஃபுல் கிராஸ் பீஸ் எடுக்கிறதால்தான் உங்களுக்கு அழகாக நம்ம எப்படி வளைச்சாலும் அந்த பீடிங் வந்து வளையும் நீங்கள் கிராஸ் பீஸில் கொஞ்சம் லைட் கிராஸ் எடுத்திங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ஃபினிஷிங் வராது ஸோ அளவுக்கு நீங்கள் ஃபுல் கிராஸ் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு கழுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு தைக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த அடிப்படையில் தான் இப்போ நம்ம வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி பீடிங் வச்சு தைச்சிட்டு வரோம் இப்போ ஒன் சைடு வந்து தைச்சி சென்டரில் வந்து கட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு சைடும் வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டோம் இப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா பீடிங் வச்சு அட்டாச் பண்ணிட்டோம் இப்போ சைடில் மட்டும் நம்ம அவுட்டரில் தையல் போட்டு ஃபுல் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த நெக்கு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான பார்க்க ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய நெக் டிசைன் இது ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு டைம் நீங்கள் தைச்சிட்டிங்கன்னு சொன்னாக்கா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஈஸியான மெத்தடில் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நெக்லஸ் கழுத்து வந்து தைக்கிற மெத்தடு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நெக்கில் அந்த பீடிங் வச்சு காண்ட்ரஸ்ட்டான கலரில் வச்சு தைச்சிட்டோம் பார்க்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க இப்போ நம்ம என்ன செய்யணுன்னா இந்த மாதிரி பீடிங்லாம் தச்சு முடிச்சுட்டு பிறகு இந்த மேல் தையல் போட்டோம் இல்லைங்களா அந்த பெரிய தையல் அந்த பெரிய தையெல்லாம் வந்து பிரிச்சிடணும் இந்த நூலை பிரிக்கும் பொழுது நீங்கள் ஊசியால் இந்த மாதிரி மேல் நூலை மட்டும் இப்படி எடுத்து விட்டிங்கன்னா போதும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த நூலும் வெளியே வந்துடும் ஈஸியாக நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபினிஷிங் ஆகிடும் இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாக்கா ஃபுல் ஃபினிஷிங் ஆகிடும் சரி நேர்களே இந்த நெக் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆலில் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்